அவங்களுக்கு இதே கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு பெருமையாக அவங்களோட வளர்ச்சி அவ்வளவு ஒரு இது எல்லாரையும் அணைச்சாங்க, எல்லா சமுதாயத்தையும் எல்லா மதத்தையும் அணைச்சாங்க. அவ்வளவு பெருந்தன்மையாக ஒரு ஆளை பலவத்தில் நீ பார்க்கவே முடியாது. பெருந்தன்மை காமராஜ் போற அடுத்த ஆளை நாங்கள் கையெடுத்து கொண்டு கால்பட்டு கும்பிடுறது அவங்களாம் அந்த அளவு எங்களை அன்பும் பாசமாக வச்சிருந்தாங்க. வாழ்நாள் மறக்கவே முடியாது. அவங்க பெருந்தன்மையாக அரசியல் இருந்தாலும் பொது வாழ்க்கையாக இருந்தாலும் எல்லா மதத்தவங்களும் எல்லா ஜாதிகாரையும் அணைச்சிக்கிடுவாங்க. நான் காலேஜுக்கு எல்லா சமுதாயத்துக்கும் சீட்டு கேட்பேன், உடனே எந்த மறுப்பு இல்லாமல் அவங்களுடைய மாதிரி கிடைக்கிறது வராது. உண்மையில் அவங்க நாளாக நான் மறக்காமல் இருக்கலாம். நல்லா
சின்னையா டாக்டர் பா சிவந்தி ஆதித்தன் அவர்களுடைய 10வது ஆண்டு நினைவு அஞ்சலி அன்று நாங்கள் காயாமலையிலிருந்து ஊர் மக்கள் சார்பாக இங்கு வந்து ஐயாவுக்கு அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தினோம். ஐயா அவர்கள் பத்திரிகை துறையிலே முடிசூடா மன்னர். அது மட்டுமல்ல, ஆன்மீகத்திலே பல ஊர்களிலே பல கோயில்களை கட்டி கொடுத்தவர்கள். அதற்கெல்லாம் சிகரமாக தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலே அது தீக்கோள் பட்டு கோபுரம் பழுதான நிலையில் ஐயா அவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பொழுது அந்த கோபுரத்தை மிகவும் சிறப்பாக கட்டி 187 அடி உயரமுள்ள கோபுரத்தை 6 ஆண்டுகளிலே மிகவும் சிறப்பாக கட்டி கொடுத்து தமிழகத்தில் பெரும் ஆன்மீக மக்களின் பெரும் மதிப்பை பெற்றவர்கள். ஐயா அவர்களுக்கு 2008 பத்மஸ்ரீ விருது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய சேவையை பாராட்டி அவர்களுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, ஐயா அவர்கள் இந்திய பிரதமர்கள் வாஜ்பாய், இந்திரா காந்தி, நரசிம்மராவ் மற்றும் ராஜீவ்காந்தி ஆகியோருடன் நட்புறவோடு இருந்தார்கள். தமிழகத்திலிருந்து அப்படி பெரும் பெயரை பெற்றவர்கள் அரிதாகத்தான் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, தமிழக முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோருடன் நட்புடன் பழகினார்கள். அவர்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள். அவர்களை நாடித்தான் அரசியல்வாதிகள் வருவார்கள். பெரிய கொடை வள்ளல் அவர்கள். ஆயிரக்கணக்கான அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் எல்லா உதவிகளையும் செய்து அவர்களை ஜெயிக்க வைப்பார்கள். அப்படிப்பட்ட பெரிய மனிதர் அவர்கள். கிட்டத்தட்ட 5 பல்கலைக்கழகங்கள் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தன. அது மட்டுமல்ல, திருச்செந்தூர் பகுதியிலே 6 கல்லூரிகளை ஆரம்பித்து ஏழை எளிய மக்கள் படிப்பதற்காக உதவி செய்தவர்கள். அன்னாருடைய புகழ் எப்பொழுதும் நிலைத்திருக்கும், எங்களுக்கெல்லாம் பெருமை. அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் அவர்களுக்கு அவர்களுடைய சேவையை பாராட்டி பாரத ரத்னா வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, தூத்துக்குடி ஏரோட்ராமிக்கு அவருடைய பெயரை சுட்டினால் மிகவும் நன்றாக இருக்கும். அவர்கள் புகழ் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். வாழ்க வளர்க. டாக்டர் பாலசுப்ரமணிய ஆதித்தன், முன்னாள் ஊர் தலைவர், காயாம்பி.
டாக்டர் சிவந்தி ஆதித்தனாருக்கு, டாக்டர் சிவந்தி ஆதித்தனாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். மண்ணின் மைந்தர் ஆதித்தனாருக்கு, மண்ணின் மைந்தர் ஆதித்தனாருக்கு, மண்ணின் மைந்தர் ஆதித்தனாருக்கு, மண்ணின் மைந்தர் ஆதித்தனாருக்கு, பத்மஸ்ரீ ஆதித்தனாருக்கு, பத்மஸ்ரீ ஆதித்தனாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், எளிய மக்களுக்கு வேலை வழங்கிய, எளிய மக்களுக்கு வேலை வழங்கிய, அடித்தட்டு மக்களுக்கு வேலை வழங்கிய, அடித்தட்டு மக்களுக்கு வேலை வழங்கிய டாக்டர் சிவந்தி ஆதித்தனாருக்கு, டாக்டர் சிவந்தி ஆதித்தனாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம், நினைவை போற்றுவோம். ஆதித்தனார் குடும்பம், ஆதித்தனார் குடும்பம், தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும், தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும், தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும், தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஆற்றிய பங்களிப்பை, ஆற்றிய பங்களிப்பை அனைவரும் போற்றிடுவோம், அனைவரும் போற்றிடுவோம், அனைவரும் போற்றிடுவோம், அனைவரும் போற்றிடுவோம். ஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்களினுடைய 10வது ஆண்டு நினைவு நாள். பத்திரிகை உலகில் முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் அருகே காயாமுடி என்கிற கிராமத்தில் பிறந்து இந்திய தேசமே வியக்கக்கூடிய வகையில் அல்லது உலகமே பாராட்டக்கூடிய வகையில் பத்திரிகை உலகில் முத்திரை பதித்தவர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்கள். பத்திரிகை மட்டுமல்லாது கல்வி, தொழில், இலக்கியம், ஆன்மீகம் என பல்வேறு துறைகளின் அளப்பரிய சாதனைகளை செய்தவர். பல்கலைக்கழகத்திற்கு நிகராக கல்வி நிலையங்களை உருவாக்கி தந்தவர் சிவந்தி ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி, உடற்பயிற்சி கல்லூரி, செவிலியர் கல்லூரி என பல கல்லூரிகளை நம் பகுதியில் தந்து மாணவர்கள் அனைவரும் கல்வி கற்பதற்கு ஏதுவான ஒரு நிலையை உருவாக்கியவர். குறிப்பாக பெண்களுக்காக அவர் உருவாக்கிய கல்வி நிறுவனங்கள் முக்கியமானவை. பத்திரிகை உலகின் முடிசூடா மன்னனாக விளங்கிய டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனாரின் 10வது நினைவு நாளில், 10வது ஆண்டு
நினைவு நாளில் அவரை போற்றும் விதமாக இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நினைவு அஞ்சலி இங்கே செலுத்த வருகை தந்திருக்கின்றோம். அவர்கள் பத்திரிகை துறை மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறை, ஆன்மீகம் என்று பன்முக தோற்றங்களை கொண்டவர். இந்தியா முழுவதுக்குமே ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவராகவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் சென்னை மாநகரத்திற்கு செறிவாகவும் இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக விளையாட்டுத்துறையில் விளங்கியவர் தான் டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் அவர்கள். அவர்களுடைய நினைவு நாளில் இங்கே வந்து அஞ்சலி செலுத்துவதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பெருமை அடையும். புகழ் சிவந்தி ஆதித்தனார் புகழ் சிவந்தி ஆதித்தனார் புகழ்